தினமொரு வசனம் சங்கீதம் 26 வசனம் 2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்த அதிகாரி ஒருவர் மேல் சில மோசமான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவைகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் என்று நிரூபிக்க அவர் எவ்வளவோ முயன்றும் அவரால் முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். தன்னுடைய குற்றமற்ற உண்மை நிலையை புரிந்து கொள்ள ஒருவர் கூட இல்லையே என்ற மனக்கஷ்டம் அவரை தற்கொலைக்கு தூண்டியது. ஆம், சில நேரங்களில் நமது உண்மையை, நீதியை, குற்றமற்ற நிலையை கண்டு கொள்ளும் கண்கள் யாருக்கும் இருப்பது இல்லை. சில நேரங்களில் நம்முடைய தவறற்ற மனநிலையை ஒருவருக்கு கூட நிரூபிக்க முடியாமல் போவதுண்டு. சில காரியங்கள் எல்லாருடைய கண்களையும் திரையாக மூடி உண்மையை சரியாக காணவிடாமல் செய்துவிடும். இது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம், மனதை மிகுதியாக புண்ணாக்கிவிடும் ஒரு காரியம் இது. ஆனால் இதனையும் மேற்கொள்ள ஒரு வழி உண்டு. கர்த்தருடைய பார்வையில் நாம் குற்றமற்றவர்கள் என்று நிச்சயம் நமக்கு ஏற்பட வேண்டும். என் தேவனுக்கு குற்றமற்ற என் நிலை தெரியும் என்ற ஒரு உண்மையான மனசாட்சி நமக்கு இருந்தால் யார் நம்பாமல் போனாலும் நமக்கு அகத்தில் ஒரு விடுதலை இருக்கும். எந்த குற்றமும் அறியாத யோசேப்பிற்கு அநியாயமான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தன்னுடைய மாசற்ற மனநிலையை நிரூபிக்க அவனுக்கு எந்த வாய்ப்பும் இருக்கவில்லை. அவனுடைய உண்மை அங்கே எல்லாருக்கும் முன்பாகவும் திரையிடப்பட்டது. ஆயினும் யோசேப்பு அதற்காக விரக்தி அடைந்து போகவில்லை. ஏனென்றால் என் தேவனுக்கு என் உண்மை தெரியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. தேவனுடைய சாட்சி அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆம், உலகமே ஒன்று சேர்ந்து நம்முடைய உண்மைகளை மறைத்து விட்டாலும் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவன் என்ற நிச்சயம் வந்துவிட்டால் அது ஒன்றே நம்மை திடனாக நிற்க வைக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த உண்மைக்கு அவரே நம் இருதயத்தில் சாட்சி தருவார். அந்த சாட்சி ஒருவர் கூட நமது குற்றமற்ற நிலையை உணராத நிலையிலும் நமக்குள் உலகம் தராத ஒரு சமாதானத்தை தரும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய குற்றமற்ற நிலையை, உண்மை தன்மையை நீர் அறிந்திருக்கிறீர் என்ற நிச்சயத்திற்காக ஸ்தோத்திரம்.